வணக்கம். லேடி சூப்பர் ஸ்டார் அவர் முதல் படத்தில் வழக்கமான நடிகையாகத்தான் தெரிந்தார். இரண்டாம் படத்தில் தன்னை இருத்திக் கொள்ள விரும்பும் ஒரு நடிகையின் போராட்டம் தெரிந்தது. கவர்ச்சியில் இறங்கியிருந்தார். ஒன்றிரண்டு படங்கள் நடித்தார். ஒரு தலையுடன் காதல், அந்த காதலின் கீதமின்மை இணையவாசிகளுக்கு தெரியும். கோடம்பாக்கம் ராம் தியேட்டருக்கும் வசிப்பவருக்கு தெரியும். அப்பொழுதெல்லாம் அவர் பெரியளவு பிரபலமாகாத நடிகை மட்டுமே. அவரின் செய்திகள் கிசுகிசு கிளர்ச்சிகளுக்கு மட்டுமே. ஈ பட நடிப்புக்காக சற்று அதிகமாகவே அவரை பார்த்திருக்கலாம். அதற்கு பின் காணாமல் போனார். திடுதிப்பென்று பில்லா படத்தில் ஆக்ஷன் பெண்ணாக உடம்பையெல்லாம் குறைத்து வந்து நிற்கும் பொழுதுதான் அவரது வழக்கமான நடிகை அல்ல என புரிய தொடங்கியது. கவர்ச்சியும் நடிப்பும் என கலந்து களமாட தொடங்கினார். பாஸ் என்ற பாஸ்கரன் என்றெல்லாம் மசாலாக்களில் ஒருபுறம் பிக்சர்கள் அடித்தாலும் மறுபக்கம் ஸ்ரீ ராமராஜ்யம் என நடிப்புக்கான களங்களையும் முயன்றிருந்தார். அதற்கு பிறகு நடித்த பல படங்களில் தனி ஒருவன், மாயா, நானும் ரவுடிதான் என வித்தியாசங்கள் பல காட்டி ஆண் மைய படங்கள் வெளிவரும் தமிழ் சினிமாவில் ஒரு பெண்ணாக நின்று வெற்றியை வென்றெடுத்து வளர்ந்து தற்பொழுது அறமாகி நிற்கிறார். ஈர்ப்பை ஏற்படுத்தும் அறிமுகம் என தொடங்கி கவர்ச்சி, அதன் பின் நடிப்பு, கதாபாத்திரங்கள் என தெளிவாக வளர்ச்சியை அமைத்து கொண்ட சிம்ரன் ஜோதிகாவின் வழி இது. வெற்றையெல்லாம் தாண்டி அவருக்கு நேர்ந்த வாழ்க்கைகள். முதலில் ஒருவருடன் காதல், அதுவும் வெளிப்படுத்தப்பட்டு முறிந்து கலக்கி போட்டு பின் ஒருவராக தேறி வருகையில் ஒரு தவறான காதல், நிலையற்ற மனம் கொண்ட ஒருவரையும் நம்பி மனதை பறிகொடுத்து அதுவும் சிக்கலாகி விழுந்து போனது. தற்பொழுது ஒரு வழியாக தனக்கென ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவையெல்லாம் கிசுகிசுக்கள் நிறைய தோழர்கள் என அவர் பத்திரிகைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த வருமானம் அதிகம். பொதுவாழ்வில் இருப்போரின் தனி வாழ்க்கைகளை நாம் எப்பொழுதுமே மதிப்பதில்லை. அதிலும் ஒரு பெண்ணின், அதுவும் ஒரு நடிகையின் வாழ்க்கையை மிகவும் ஏளனமாகவே அணுகும் சமூகம்தான் நாம். அவர் நம்மை பொருள்படுத்தாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நாம் பேசியவையாவும் ஏதோ ஒரு இடத்தில் அவர் வாழ்க்கையை உரசி காயம் கொடுத்திருக்கும். அழுது தவித்திருப்பார். அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை தோல்விகளும் அவரை மிக எளிதாக வீழ்த்தக்கூடியவை. நம் சமூகம் அத்தனை விஷம் கொண்டது. எல்லாவற்றையும் தாண்டி ஒவ்வொரு வலிமையும் தனக்குத்தானே மருந்திட்டு கொண்டு, ஒவ்வொரு துரோகத்தையும் உரமாக்கி கொண்டு, ஒவ்வொரு விடுதலிலும் தன்னைத்தானே தூக்கி கொண்டு, மிகச் சரியான பாதையில் பயணித்து நடிப்பிலும் மெருகேற்றி கொண்டு இன்றொரு உதாரண பெண்ணாய் வளர்ந்து நிற்கிறார். நம் வாழ்வுகளை விட பொதுவில் இருக்கும் பெண்களின் தனிப்பட்ட வாழ்வுகள் தான் மிகவும் மெல்லியவை, உடையக்கூடியவை. நம் அந்தரங்கள் சுருங்கியவை. வெளியே தெரியாது, நாமும் சுலபமாக பூட்டி வைத்துக் கொண்டு அடுத்தவரின் அந்தரங்கத்தை பேசி நகையாடி கொண்டிருப்போம். அவ்வளவுதான் நாம். நம்மையும் தாண்டி ஒருவர் தன்னுடைய தோல்விகளையும் சந்தித்து அவற்றில் இருந்து மீண்டும் சாதிக்கவும் வேண்டுமென்றால் அது எவ்வளவு பெரிய காரியம். ஒரு பெண்ணுக்கான ஒடுக்குமுறையை தாண்டி, அதுவும் பாலியல் சுரண்டலை அதிகமாக கொண்ட சினிமா உலகில் அவர் அதை சாதித்திருக்கிறார். அதனால்தான் அவர் மிளிர்கிறார். அதனால்தான் அவர் நாயகி. அதனால்தான் அவர் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்லோ பாய்ஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.